வணக்கம் மக்களே, உங்கள் தேவராஜ். இன்றைக்கி நம்ம சாமந்தி பூக்காட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சாமந்தி பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த மாதத்தில் போடணும்னா நம்ம வந்து ஐப்பசி மாதம் முன்னாடி போட்டிங்கன்னா நம்ம தை மாதத்தில் கரெக்டாக சீசனத்தை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஆனால் பூ நம்மளுக்கு விற்கிற மாதிரி நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு நம்ம பாங்காக பார்க்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து செடிக்கு வந்து ரொம்ப தூய்மையாகவும் பார்த்துக்கணும். ஒவ்வொரு பூ பார்த்திங்கன்னா நல்ல முட்டு மாதிரி இருக்கும், பாருங்கள், முட்டு மாதிரி இருக்கு. ஆனால் வந்து நாம் வந்து இந்த பூவோட செடி பார்த்திங்கன்னா தண்டு, இந்த தண்டு பாருங்கள், இந்த தண்டோட பாதி அளவுக்கு நாம் வெட்டி நல்லா செம்மண் காட்டில் போடணும். போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒரு 10-15 நாள்லேயே கொஞ்சம் வேர் விட்டு அது முளைக்கும். முளைக்கணும் பின்னாடி நம்ம வந்து அதில் பில்லு இந்த மாதிரி பெரிய பெரிய செடியெல்லாம் எடுத்துடணும். இந்த பூச்செடி மட்டும் விட்டுட்டு மீதி வர செடியெல்லாம் பிடுங்கிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஐப்பசி மாதத்தில் போட்டோம்னா நம்ம தை மாதத்தில் பூ பூக்கும். அந்த சீசனில் நமக்கு பல நன்மைகள் இருக்குது. அந்த பூவில் வந்து நிறைய நம்மளுக்கு லாபமும் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா மாலைக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு, அப்புறம் சாமிக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட இதுக்கு யூஸ் ஆகுது, விசேஷத்துக்கும் யூஸ் ஆகுது. பாருங்கள், இதில் வந்து ஒயிட் கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது. நம்ம பார்க்க இந்த பூவெல்லாம் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வந்து இடத்துல பார்க்கணும்னா நீங்கள் வந்து கரெக்டாக தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து தொப்பையார் டேமுக்கிட்ட பார்த்து வந்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய காட்டில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நாட்டு செடி வாங்குங்க, நாட்டு செடி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்தளவுக்கு செமையாகவும் இருக்கும். பாருங்கள் மக்களே, பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் தேவராஜ். மக்களே, நன்றி, வணக்கம்.